அநீதியான உக்கிரானி பற்றிய ஓவமை. லூக்கா 16:1-13. மேலும் அவர் தம்முடைய சீடர்களை நோக்கி, செல்வந்தனாகிய ஒரு மனிதனுக்கு ஒரு உக்கிரானி இருந்தான். அவன் தன் எஜமானுடைய செல்வத்தை அழித்து போடுகிறான் என்று எஜமானுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது எஜமான் அவனை வரவழைத்து, உன்னை குறித்து நான் இப்படி கேள்விப்படுகிறது என்ன? உன் உக்கிரான கணக்கை கொடு, இனி நீ உக்கிரானியா இருக்கக்கூடாது என்றான். அப்பொழுது உக்கிரானி, நான் என்ன செய்வேன்? என் எஜமான் மேலாளனின் பதவியிலிருந்து என்னை தள்ளி போடுகிறானே. கொத்துகிறதற்கு எனக்கு பலம் இல்லை. பிச்சை எடுக்கவும் வெட்கப்படுகிறேன். என் மேலாண்மை வேலையை விட்டு நான் தள்ளப்படும் பொழுது தங்கள் வீடுகளில் ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி செய்ய வேண்டியது இன்னதென்று எனக்கு தெரிய வந்தது. தன் எஜமானிடத்தில் கடன்பட்டவர்களை ஒவ்வொருவராக வரவழைத்து முதலாவது வந்தவனை நோக்கி, நீ என் எஜமானிடத்தில் பட்ட கடன் எவ்வளவு என்றான். அவன், 100 குடம் எண்ணெய் என்றான். அப்பொழுது உக்கிரானி அவனை நோக்கி, உன் சீட்டை வாங்கி உட்கார்ந்து 50 என்று விரைவாக எழுது என்றான். பின்பு அவன் வேறொருவனை நோக்கி, நீ பட்ட கடன் எவ்வளவு என்றான். அவன், 100 கலம் கோதுமை என்றான். அப்பொழுது அவன், உன் சீட்டை வாங்கி 80 என்று எழுது என்றான். அநீதியுள்ள உக்கிரானி புத்தியாய் செய்தான் என்று எஜமான் கண்டு அவனை மெச்சிக்கொண்டான். இவ்விதமாய் ஒளியின் பிள்ளைகளை விட இந்த உலகத்தின் பிள்ளைகள் தங்கள் சந்ததியில் அதிக அறிவாளிகளாயிருக்கிறார்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மாளும்போது உங்களை நித்தியமான வீடுகளிலே ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி, வாழும்போது அநீதியான உலகப் பொருளால் உங்களுக்கு நண்பரை சம்பாதியுங்கள். கொஞ்சத்தில் உண்மையுள்ளவன் அதிகத்திலும் உண்மையுள்ளவனாய் இருக்கிறான். கொஞ்சத்தில் அநீதியுள்ளவன் அதிகத்திலும் அநீதியுள்ளவனாயிருக்கிறான். அநீதியான பொருளை கையாளுவதில் நீங்கள் உண்மையாயிராவிட்டால் யார் உங்களை நம்பி உங்களிடத்தில் மெய்யான பொருளை ஒப்புவிப்பார்கள்? வேறொருவனுடைய காரியத்தில் நீங்கள் உண்மையுள்ளவர்களாயிராவிட்டால் உங்களுக்கு எதையாவது சொந்தமாக கொடுப்பவர் யார்? எந்த வேலைக்காரனும் 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய முடியாது. ஒருவனை விரோதித்து மற்றவனை நேசிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலகப் பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களாலே முடியாது என்றார்.